சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து அதிமுக பொதுக்குழு நடக்கவுள்ள வானகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி புறப்படுகிறார். அதன் நேரலை காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது வானகர மண்டபத்தில் நடைபெறுமா என்ற தீர்ப்பு வருவதை பொறுத்துதான் அது அமையும். ஆனாலும் கடந்த முறை நடந்தது போல் அல்லாமல் இந்த முறை சற்று முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பு தரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நடைபெற இருக்கக்கூடும் இந்த அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அழைப்பிதழ்களில் QR கோடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த QR கோடுகளை ஸ்கேன் செய்த பிறகு மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். கடுமையான போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. சரியாக பொதுக்குழு 9:30 மணிக்கு கூட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் 9 மணிக்கு அது தொடர்பான தீர்ப்பும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் பசுமை வழிச்சாலை தனது இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்வதற்கான அந்த பணிகளில் மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, தொடரலாம். பசுமை வழிச்சாலையில் இருந்து டிடிகே ரோடு தேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் வழியாக பூந்தபள்ளி சாலை வழியாக பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய வானகரம் பகுதிக்கு செல்ல இருக்கிறார். அங்கு 30 இடங்களில் வரவேற்பு அளிப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வழிநடுகிலும் தொண்டர்களுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டு 9:30 மணிக்கு வானகரத்தை அடைவதற்காக அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில், பரபரப்புக்கு மத்தியில் இன்றைக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்படுவாரா என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வானகரத்தை நோக்கி அவர் வரக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருந்து அவர் தற்போது இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி வானகரத்தை அடையிருக்கிறார். வானகரத்தை அடைவதற்கு வாகன நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சிரமங்கள் இருக்கும் என்பதால் முன்னதாகவே வீட்டில் இருந்து அவர் தற்போது கிளம்பியிருக்கிறார். இங்கிருந்து அவர் அங்கு வந்து சேருவதற்கான பயணத்திட்ட நேரம் என்பது சுமார் 3 மணி நேரமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே தொண்டர்களுடைய உற்சாகமான வரவேற்புக்கு மத்தியில் பூரண கும்ப மரியாதை மலர் கொத்துகள் கொடுக்கப்பட்டு தற்போது அவர் வந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய ஒரு சில அமைச்சர்களும் தற்போது இங்கே அவரது இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். எனவே தற்போது வானகரம் நோக்கி எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்கள் அவருக்காக காத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. எனவே அரசியலில் அடுத்த கட்ட ஒரு நகர்வு எப்படி இருக்கும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிலையில் தினத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற உத்தரவு எப்படி இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் தட்பவெட்ப சூழல் ஒரு அனல் பறக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா என்ற பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது பசுமை வழி சாலையில் இருந்து வானகரம் நோக்கி அவர் வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவரது தொண்டர்கள் அவரை இங்கிருந்து வழியனுப்பி வைக்கிறார்கள். வானகரம் நோக்கி அவர் வரக்கூடிய காட்சிகள் ஒட்டுமொத்தமாக இன்றைய நிகழ்வுகள் முழுவதிலும் 30 இடங்களில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பதற்கான பயணத்திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. அர்க்லி செல்வகுமார், தற்போது வழிநெடுகளும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கடந்த முறை பொதுக்குழு நடந்தபோது நேரம் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக போக்குவரத்து நெரிசனால் அவர் வந்து சேருவதில் தாமதம் ஏற்பட்டது. இன்றைய தினம் இவ்வளவு சீக்கிரமே புறப்படுறாரு. 30 இடங்களில் வந்து அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா எத்தனை மணி அளவில் பொதுக்குழு நடைபெற இடத்துக்கு ரீச் ஆக முடியும்? அதற்கான ஏற்பாடுகளும் அதே போல இந்த எந்தெந்த பகுதிகளில் முக்கியமான இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க? ஒவ்வொரு பகுதி வாரியாக இந்த மாவட்டத்தில் உள்ள பகுதி நிர்வாகிகள் சார்பில் வரவேற்பு அளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது மிகப்பெரிய ஒரு ஆளுயிர மாலை அணிவிப்பதற்கும் தொண்டர்கள் இங்கே காத்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவரது இல்லத்தில் இருந்து பிரதான சாலை வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஏராளமான அளவுக்கு தொண்டர்கள் காத்து இருக்கிறார்கள். அவரை இங்கிருந்து வரவேற்று அழைத்துச் செல்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதிமுக வந்து பாதகமான சூழல் வந்து ஏற்படும் நினைக்கிறீங்களா? அப்படின்னு அவங்க எதிர்த்து நினைப்பாங்க.
எங்களை பொறுத்தவரை இது ஒரு வெற்றிக்கு அறிகுறியாக தான் நினைக்கிறோம். தென் மாவட்டங்களில் அதிமுக வலுவலுக்குன்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எது வலு இருக்கு, இனிமேல் எல்லாமே 100க்கு 100 சிறப்பாக இருக்கும். சுற்றுப்பயணம் தொடர்றாரா அதுக்கடுத்து பொதுச் செயலாளர்? அடுத்து வேறு வழி இல்லைப்பா, போய் தானே தீரணும். சிவகுமார், தற்போது இந்த பசுமை வழிச்சாலை காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தொண்டர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. வாகனம் மெதுவாக தான் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எப்படியான ஒரு வரவேற்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இன்று பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழலில் வரவேற்பு மரியாதைகள்லாம் எப்படி இருக்கிறது? அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறுவதற்கான ஆயத்தப் பணிகள் என்பது வானகர பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு மண்டபத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழில் QR கோடு இருக்கும் நபர்கள் மட்டுமே உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து அதிமுக பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அங்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தூவி வரவேற்று தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி வரவேற்று வருகிறார்கள். அங்கு பூரண கும்ப மரியாதையும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதே போல பல பகுதிகளிலும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அங்கு அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இதே போன்ற பொதுக்குழு நடைபெறும் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதத்தை தவிர்ப்பதற்காக இன்றைய தினம் சற்று முன்னதாகவே தன்னுடைய பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே பொதுக்குழு நடைபெறக்கூடும் என்ற இடத்திற்கு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் தற்போது அந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக 9:30 மணி அளவில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படிதான் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தில் தொடர்பான வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தால் சரியாக 9 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் இருதரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். மிக முக்கிய நாளாக இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க போகிறது. குறிப்பாக ஒரு மீண்டும் பொதுச்செயலாளராக நியமிப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா? கடந்த முறை தீர்மானங்கள் எல்லாம் நிராகரிக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த முறை என்னென்ன தீர்மானங்கள், முக்கியமாக பொதுச்செயலாளர் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது? ஒற்றை தலைமை என்ற கோரிக்கைக்கு வெற்றி கிடைக்குமா? EPS கை ஓங்குமா? போன்ற பல கேள்விகளுக்கு இன்றைய தினம் விடை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அஇஅதிமுக தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக OPS EPS இருவருக்கும் தங்களுடைய அந்த ஆதரவை காட்டுவதற்கான ஒரு சூழல் என்பது கடந்த காலங்களில் எந்த மாதிரியான நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்கள் மூலமாகவும் வைத்து கொண்டிருந்தார்கள். OPS நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தினார். தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் என்பது போன்ற பல விஷயங்கள் நடைபெற்றன. குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் முதலில் காலாவதியாகிவிட்டதாகவும் பிறகு காலியாகிவிட்டதாகவும் EPS தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்தார்கள். இந்த மாதிரியான காரசார விவாதங்கள் அஇஅதிமுகவினுடைய உட்கட்சியில் நடந்து கொண்டிருந்தன. குறிப்பாக ஒற்றை தலைமை என்ற கோரிக்கை என்பது வலுத்து எழுந்த நிலையில் தற்போது EPS தன்னுடைய பயணத்தை தன்னுடைய பசுமை வழிச்சாலையில் தனது இல்லத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார். வழிநெடுகிலும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து களத்தில் செய்தியாளர் செல்வகுமார் இருக்கிறார். செல்வகுமார், காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு EPS ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏறக்குறைய நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி இன்றைக்கு தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு யாருடைய கை ஓங்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. தொடர்ந்து EPS தரப்பு வந்து தன்னுடைய ஒற்றை தலைமை வேண்டும், அது EPS ஆகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தொண்டர்கள் விரும்புவதாக தொடர்ந்து அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரியான தருவாயில் தன்னுடைய பயணத்தை EPS அவர்கள் தொடங்கி இருக்கிறார். தற்போது அதைத்தான் நாம் நேரலை வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தற்போது பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அங்கு வழிநெடுகளும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், இன்று இபிஎஸ் க்கு ரொம்ப முக்கியமான நாள், பலத்த எதிர்பார்ப்புகள் இபிஎஸ் தரப்புலையும் இருக்கும், அதே போல அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கும். தற்போது அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் தொடர்பா யாருடைய இபிஎஸ் தன்னுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதைகள், அதே போல அங்கு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வாயிலா மீண்டும் மீண்டும் தனக்கு வலுவான ஒரு பின்னணி இருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு இருக்காரா, எப்படி புரிஞ்சுக்க முடியுது? அவரை இங்கிருந்து வரவேற்று மாநகரம் அழைத்து செல்வதற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநகரத்தில் எந்த அளவுக்கு தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட இங்கே ஏராளமான அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தன்னுடைய தலைமைக்கான ஒரு தலைமை பண்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, தனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அடையாளமாகவே இந்த வரவேற்பை நாம் பார்க்கலாம் ஆஸ்ரீ. எனவே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு, ஒரு தலைமை பண்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பெரும்பான்மை இருக்கிறது, அதனை நிரூபிக்க வேண்டும், பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்வாகவே இதை பார்க்க முடிகிறது. பசுமை வழி சாலை முழுக்க ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் இன்றைக்கு அந்த முடிவு எடுக்க போகின்றோம். நிச்சயமாக எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் உத்தரவாக இருந்தாலும் நீதிமன்றத்திற்கும் அதன் உத்தரவிற்கும் தலைவணங்கி எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் அனைவரும் ஒற்றை தலைமையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொண்டர்களின் விருப்பப்படி செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். அந்த மாதிரியான தீர்மானம் இதுவரை விவாதத்திற்கு கொண்டு வருவதாக தெரியவில்லை. இன்றைக்கு ஒற்றை தலைமை அவை மட்டுமே தான். அது இனி அதை அந்த முடிவுகள் நிச்சயமாக நல்லபடியா வரப்போகிறது. ஏற்கனவே வரும் வழியெல்லாம் தொண்டர்கள் மிக ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும், அதாவது வரவேற்பு என்பதும் விழாக்கள் என்பதை விட ஒரு மனதாக நாங்கள் அனைவரும் அவருடைய தலைமையில் இயங்கி வழி நடத்த அவர் எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். போன முறையும் எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை. சில உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எல்லாருமே பாட்டில் தூக்கி வீசினாங்க அப்படிங்கிறதா யாரும் சொல்லி நடக்கல. அவரது வருத்தமும் எல்லோரும் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதனால இன்றைக்கு நிச்சயமாக எந்த விதமான சம்பவங்களும் நடைபெறாது. ஏனென்றால் ஒற்றை தலைமை உறுதியாகிவிட்டது என்ற மனநிலையிலே எல்லோரும் இருக்கிறார்கள். நன்றி. பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுக்குழு நடைபெறுவதாக கூறப்படக்கூடிய இடத்திற்கு வந்திருந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்த்தார். என்ன சந்தேகம், கரெக்ட் எல்லாமே கட்சி தொடர்கள் எதிர்பார்க்கிறது. கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொன்னாள் இது. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பொதுக்குழுல பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் உறுதி அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து நாங்க இருக்கிறோம். அவர் தான் ஒற்றை தலைமை. ஓகே, தேங்க்யூ.
அதுல என்ன சந்தேகம், கரெக்ட் தானே? எங்களை பொறுத்தவரை இது ஒரு வெற்றிக்கு அறிகுறியா தான் நினைக்கிறோம். தென் மாவட்டங்கள்ல அதிமுக வலுவலுக்குன்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. எந்த வலு இருக்கு, இனிமேல் எல்லாமே 100க்கு 100 சிறப்பா இருக்கும். சுற்றுப்பயணம் தொடர்றாரு, அதுக்கடுத்து புதுச்சேரியில அடுத்து வேற வழி இல்லப்பா, போய் தானே தீரணும். இன்னைக்கு பொதுக்குழு நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கானே? எல்லாமே கட்சி தொடர்கள் எதிர்பார்க்கிறது. கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொன்னாள் இது. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பொதுக்குழுல பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் உறுதி. அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து நாங்க இருக்கிறோம், அவர் தான் ஒற்றை தலைமை. ஓகே, தேங்க்யூ.